ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல நாம லைன்ஸ் டிரா பண்ணி அதுக்கு நாம ஒரு எஃபெக்ட் அப்ளை பண்ணி எப்படி அனிமேட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு கம்போசிஷன் ஓபன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு பென் டூல் எடுக்கிறேன். ஸோ பென் டூல் எடுத்துட்டு நான் இந்த இடத்துல ஒரு லைனை டிரா பண்றேன் வித் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த லைனை டிரா பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து நான் இன்னொரு லைனை டிரா பண்ண போறேன். அதே பென் டூல் எடுக்கிறேன். பென் டூல் எடுத்துட்டு ஸோ இப்படி நான் டிரா பண்ணேன். ஸோ இப்படி டிரா பண்ணிட்ட பிறகு மறுபடியும் மூணாவது ஒரு லைனை டிரா பண்ண போறேன். ஸோ மறுபடியும் பென் டூல் எடுக்கிறேன். பென் டூல் எடுத்துட்டு ஸோ இப்படி நான் இதை டிரா பண்றேன். ஓகே, ஸோ மூணு லைன் இப்படி டிரா பண்ணிட்டேன். இப்படி டிரா பண்ணிட்டதுக்கு அப்புறம் நான் இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு நான் எஃபெக்ட் போறேன். ஸோ இந்த எஃபெக்ட்ல வேவ் வார் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வேவ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வேவ் வார்ப் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் வரும். இதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த லேயர்ல டிரா பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த லேயர்ல டிரா பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் வரும். இந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த வேவ் டைப்பை ஷைன் அப்படின்றது இருக்கட்டும். இந்த இடத்துல அதுக்கு அடுத்தது வேவ் ஹைட்னு இருக்கும். இந்த இடத்துல நாம தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து நான் ஒரு 124 போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேவ் வித்துன்னு இருக்கும். ஸோ இந்த வேவ் வித்தை நான் ஆல்மோஸ்ட் ஒரு 200க்கு நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வேவ் வித்துட்டு இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 225 கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இது போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வேவ் ஸ்பீடுன்னு இருக்கும். இந்த இடத்துல டிஃபால்ட்டாக 1 இருக்கும். இந்த இடத்துல -1 அப்படின்னு நான் கொடுக்குறோம். ஓகே, -1 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு டிஃபால்ட்டா நன் அப்படின்னு இருக்கும். இது டிராப் டவுன் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல ரைட் எட்ஜ் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ரைட் எட்ஜ் செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் அனிமேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேமுக்கு நான் கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான லைன் வேவ் அனிமேஷன் நடக்கும். கைஸ், இது போல அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல பேசிக்ல இருந்து அட்வான்ஸான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல மாஸ்டர் லெவல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா லைவ் ஆன்லைன் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.